எளிய பரிகாரங்கள் மூலமா பலருடைய சிக்கல்களுக்கு தீர்வு சொன்ன கோவை ஸ்ரீ ஜோதிடா பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க நிறைய பேருக்கு வந்துட்டு சிம்பிளான பரிகாரங்கள் இப்படி எல்லாம் பரிகாரம் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு நிறைய பரிகாரங்களை சொல்லியிருக்கீங்க. ஸோ என்னுடைய கேள்விகளும் பார்த்தீங்கன்னா பரிகாரத்தை ஒட்டியதான். கிரகண தோஷத்துக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா சார்? கிரகண தோஷத்துக்கு எளிய பரிகாரம்னு ஒன்று இருக்குது. ஆனால் நிரந்தரமான சொல்யூஷனுங்கிறது வந்து இந்த கிரகணத்தன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரம் தான். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஒருத்தருக்கு வந்து கும்பத்தில் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிம்மத்தில் கேது இருக்கும். கும்பத்தில் ராகு இருந்தால் சிம்மத்தில் தான் கேது இருக்கும். இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. மிட் பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு விருச்சிங்க வரும், ஒரு வீடு ரிஷப வீடு வந்துடும். இதில் சந்திரன் போய் ரிஷபத்தில் இருந்தால் அது கிரகண தோஷம்தான். ஆனால் பாதிப்பில்லாத கிரகண தோஷம், அது 50 மார்க் அதுக்கு. அதே சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தாச்சுன்னா இது 0 மார்க். அந்த மிட் பாயிண்டில் அந்த சந்திரனுடைய காரகத்துவத்தையே வேலை செய்ய விடாது. அதே மாதிரி சந்திரன் ராகுட நட்சத்திரத்தில் உட்காந்து ராகுட சேர்றது, சந்திரன் கேதுவோட சேர்ந்து கேதுவோட நட்சத்திரத்தில் அமர்றது, இது வந்து மிகப்பெரிய கிரகண தோஷம். அதாவது நீங்கள் சந்திரனை ராகு அந்த நிழல் வந்து ஷேடோ மறைக்கிறதா நம்ம வந்து சந்திர கிரகணம்னு சொல்கிறோம். சூரியனை வந்து அந்த நிழல் மறைக்கிறதுனால சூரிய கிரகணம்னு சொல்கிறோம். அப்போ சூரியன் வளர்ச்சிக்கான கிரகம், சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மனோகாரகன்னு பேர். சந்திரன் தான் குபேரன். அப்போ அவங்கள வந்து ஒரு பொருளாதாரத்தில் டெவலப் பண்ண விடாது. இப்போ சூரியன் ராகுவோட நட்சத்திரத்தில் உட்காந்து ராகுவை தொடுறது ஒரு மைனஸ். அதே மாதிரி சூரியன் கேதுவோட நட்சத்திரத்தில் உட்காந்து கேதுவை தொடுறது மைனஸ். இப்போ உதாரணமாக சூரியன் வந்து மக நட்சத்திரத்தில் உட்காந்து கேதுவை போய் டச் பண்ணிருச்சுன்னு வைங்க, இது ரொம்ப கிரகண தோஷம். இவங்களுடைய வளர்ச்சிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்காது, அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறாது. இந்த சூரியன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா, சந்திரன் காலபுருஷனுக்கு 4 குடைவன், சூரியன் காலபுருஷனுக்கு 5 குடைவன். சந்திரன் வட்டியும் சூரியன் வட்டியும் அடுத்தடுத்தான் வச்சுருப்பான். அந்த காலபுருஷ தத்துவமே தாய் தந்தை அப்படி தான் வரும். சூரியன் தான் அப்பாவுக்கான கிரகம். பாவகத்தில் 9ஆம் இடம், கரெக்டுங்களா? 9ஆம் இடம் தான் அப்பா. அப்போ இந்த ரெண்டுமே அடிபட்டு போயிடும். பொதுவாக சூரியன் ராகு சூரியன் கேது இதெல்லாம் வந்து தந்தை முகம் காணாத குழந்தைன்னு பேர். தந்தை முகம் காணாத குழந்தை, குழந்தை பிறந்தானே அப்பா இறந்து போயிட்டாருங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இந்த குழந்தை பிறக்கிறப்ப தகப்பனார் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது அந்த சூரியன் ராகு சூரியன் கேது தான். அது கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பார்த்தா சுத்தம். அந்த லக்னப்படி 12 குடையும் 10 குடையும் தொடர்பு கொண்டால் அந்த குழந்தை பிறந்தப்போ அப்பா பிரிஞ்சிருந்திருப்பார், இல்லை வெளியூர் வெளிநாட்டில் இருந்திருப்பார். இந்த குழந்தை பிறந்தோடனே நான் பார்க்கலங்க சொல்கிறாங்களா இல்லையா? 1 வருஷம் கழித்து வந்து பார்த்தேன், 2 வருஷம் கழித்து பார்த்தேன். கிரகண தோஷத்தில் இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அப்பா இல்லைங்கிற முடிவுக்கு டக்குன்னு போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு மும்மூர்த்திகளுடைய ஸ்தலத்துக்கு தான் போகணும். பிரம்மா விஷ்ணு சிவன் திரிலோக சேத்திரம்னு சொல்லக்கூடிய கொடுமுடியில் தான் போய் பரிகாரம் தேடிக்க முடியும். வேறு எங்கேயுமே அதுக்கு பரிகாரம் இல்லை. அது அங்கே வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்காங்க, அதனால் அதுக்கு பேர் திரிலோக சேத்திரம்னு பேர். வைகுண்டம், பிரம்மலோகம், அதுபோக கைலாயம், மூணு சேர்ந்ததை கொடுமுடி, கரெக்டுங்களா? கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயிலில் இந்த கிரகண தோஷத்தன்னைக்கு போய் பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கிறணும். அங்கே அந்த கோயில் மண்டபத்திலேயே வந்து நிறையா சாஸ்திரிகள் உட்காந்து இது மாதிரி தனியாக அறநிலையத்துறையினுடைய மண்டபம், அது சாஸ்திரிகள் ஏதோ இண்டிவிஜுவலாக அவங்க ஏதோ பண்ணுறாங்க, அது ஒவ்வொரு வருடமும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹோமங்களில் கலந்து கொள்வது இந்த கிரகண தோஷத்தை நிவர்த்தி செய்யும். சார், கிரகணத்தப்ப கூட தோஷங்கள் பிடிக்குமா, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா என்ன? அதாவது இது பெர்த் சார்ட்டில் இருக்கக்கூடிய கிரகண தோஷம் நான் சொல்கிறேன். ஒருத்தர் பிறந்த கால ஜாதகத்தில் சந்திரன் சூரியன், சாரி சந்திரன் ராகு சூரியன் ராகு சூரியன் கேது சந்திரன் கேது சேர்க்க, ராகுகேது மிட் பாயிண்டில் போய் சந்திரனும் சூரியனும் சிக்கிறது, ராகுகேது மிட் பாயிண்டில் சந்திரனும் சூரியனும் சிக்கி அந்த கிரகங்கள் பலகீனம் அடைந்தாலும் கிரகண தோஷம்தான். மிட் பாயிண்டில் சிக்கிரும். ராகுகேது மிட் பாயிண்டில் போய் எந்த கிரகம் சிக்குதோ அதான் சொன்னால், உதாரணமாக கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது, சிம்மத்திலேருந்து சிம்மம் 1, கன்னி 2, துலாம் 1, விருச்சிக 4, இப்படி ராகு இப்படி ரிவர்ஸில் வாங்க. கும்பம் மகரம் தனுசு விருச்சிகம் 4ஆம் இடம், இந்த ராகுகேது மிட் பாயிண்டில் இந்த கிரகம் சிக்கிடும். அதில் தசாபுத்தி வரும்போது ஜாதகரை பாடப்படுத்தி எடுத்துடும். காடார் மாதம் நாடார் மாதம் வாழ வைக்கிறது, இப்படிலாம் ஊரை விட்டு கலப்புறது, பொருளாதார வளர்ச்சியின்மை வீழ்ச்சி, லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செஞ்சவங்க, இதில் பலமான கிரகமாக இருந்தால் சந்திரன் உச்சமாகி இல்லை சூரியன் உச்சமாகி ராகுகேது மிட் பாயிண்ட்லேயும் ஒரு கிரகம் சிக்கி இருக்குன்னு வைங்க. இந்த சூரியன் சந்திரன் சிக்கி இருந்து
சூரியன் பலமாக இருந்தால் டெவலப் பண்ணி விட்டுரும். அதுவரை வெளிச்சத்துக்கு வராது, வெளிச்சத்துக்கு வருவார். ஆனாலும் அதனுடைய பாதிப்புங்கிறது ஒன்று உண்டு. போராடி வந்தவர்னு எடுத்துக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு சூரியன் தான் வளர்ச்சி. சூரியன் எல்லாம் எதாவது வளருமா? சூரியன் எல்லாம் எதாவது வளருமா? செடி கொடி கூட வளரா, புல் பொண்டு கூட முளைக்காது. சாஸ்திரம் பொய்யும் சொல்கிறாங்கல்ல, சூரிய வெளிச்சத்தை பார்க்காம ஒரு ஆறு ஒரு மூணு மண்டலம் வீட்டிலே இருக்கு சொல்லுங்கள், எல்லா நோயும் வந்துடும். இறைவன் இல்லை, கிரகம் இல்லை, இதெல்லாம் பொய்யின்னு சொல்கிறாங்கல்ல, மூணு மண்டலம் சன்லைட்டுக்குள்ளே இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கு சொல்லுங்கள், ஆள் ஒரு சோர்வு ஆயிடுவாங்க. புரியுதா இல்லையா? சூரிய வெளிச்சம்னா சூரியன் தான் ஆக்சிஜனு. ஒரு ஆள் சீரியஸ் ஆனால் என்ன பண்ணுறான்? முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் ஆக்சிஜன் கொடுக்குறாங்களா இல்லையா? மூச்சு திணறது ஆக்சிஜன் கொடுக்குறாங்களா இல்லையா? சூரியன் தான் ஆக்சிஜன், சூரியன் தான் காஸ்மிக். ஸோ அது பாதிக்கப்படக்கூடாது. அவங்களுக்கு இந்த கிரகண தோஷத்துக்கு அவங்க கொடுமுடியில் தான் பரிகாரம் செய்யணும், வேறு எங்கேயுமே செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ராகுஸ்தலம் போகலாம், கேதுஸ்தலம் போகலாம், அதெல்லாம் வேலைக்காகாது. ஏன்னா உங்கள் தலையெழுத்தை மாற்றுறது யார்? பிரம்மா விஷ்ணு சிவன். தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும்? ஏமா தலையில எண்ணெயை பிடிக்கலாம், எழுத்தை பிடிக்க முடியுமா? கண்டிப்பாக. மண்டையை உடச்சி பார்த்தா தான் எழுத்து, மண்டை ஓட்டில் எழுத்து இப்படி கிராக் கிராக்காக இருக்கா? அது எழுத்துன்னு நம்ம நம்புகிறோம், அது சாஸ்திரத்தில் அது ஒன்று இருக்கு. ஓகே ஓகே சார். நம்ம மண்டையில் எழுதுன பிறகு தான் தலையில் என்ன எழுதியிருக்குப்பா சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ சிவகுமார் ஐயா ஒரு பேட்டியில் பார்த்துருப்பீங்க, அவர் பேசுகிறாரு, ரஜினி தலையில் எழுதியிருக்கடான்னு தலையை சுற்றி கட்டுறாரா இல்லையா? அவர் சொல்லுதாரா இல்லையா? அவர் எப்படி சொல்லுதாரு? அப்படி தானே சொல்லுதாரு. அப்போ நமக்கு என்ன வரம் இருக்கோ, என்ன குடிப்பினை இருக்கோ அதன் பிரகாரம் நடக்கிறது. அதை மாற்றம் செய்வதற்கு ஜோதிடத்தில் சில வழிகள் இருக்கிறது. நம்ம பிறக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுமுடி இருக்குது. தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் பத்து தலைமுறைக்கு மட்டும் கொடிமுடி இருக்க தான் செய்யுது. அவங்க வழி வழியாக கும்பிட்டுவதான் நம்ம கும்பிட்றோம். நிறையா சாதிக்க முடியாத விஷயத்தை சாதித்து காட்டுவது கொடுமுடி மகுடேஸ்வரர். அதுக்கு பேர் திருலோக கஷேத்திரம்னு பேர். உங்கள் தலையெழுத்து யார் மாற்ற முடியும்? பிரம்மா விஷ்ணு சிவன் தான் மாற்ற முடியும். மண்டை பாதிக்கப்பட்டது யாரு? பிரம்ம. சிவபெருமான் தலையை பிச்சாரா இல்லையா? இன்னொரு பாதிக்கப்பட்டால் யாரு? விநாயகர். புரியுதா இல்லையா? ஸோ நம்ம தலையெழுத்து மாத்துறதுக்கு கொடுமுடி மகுடேஸ்வரரை தவிர வேறு வழி இல்லை. கிரகண தோஷத்துக்கு அங்கே தான் செய்யணும். ஓகேங்களா? இந்த ஆரோகணம் அவரோகணம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதுகள்லாம் பாதிக்கப்பட்டவங்க அங்கே தான். இது வரைக்கும் நிறைய பரிகாரங்களை நிறைய பேருக்கு சொல்லியிருப்பீங்க, நிறைய மீடியாவிலும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இதுவரையும் யார்கிட்டையும் சொல்லாத ஏதாவது ஒரு பரிகாரம் எங்களுக்காக ஒன்று சொல்லுங்களேன். ஒரு சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன், அவங்க லக்னம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதாவது சூரியன், ராகு, புதன், இந்த மூன்று கிரகத்தோட நட்சத்திரத்தில் அவங்களுக்கு எந்த கிரகமுமே இல்லை. சூரியன், ராகு, புதன், அதாவது நீங்கள் ஜாதக கட்டத்தில் பாதசாரம்னு ஒன்று ஒரு சார்ட் இருக்கும், ராசிக்கட்டம், நவாம்சம், பாதசாரம்னு இருக்கும். இந்த அவருடைய ஜாதகத்தில் அந்த பாதசார சார்ட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை, ராகுவுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை, புதனோட நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? எனக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கு சரியான வளர்ச்சி இல்லை, நான் வெளிநாடு போகணும், எந்ததுமே எனக்கு நடக்கலை. ராகுங்கிறது அந்நிய மனிதர், வெளிநாடு, வெளியூர் பிரயாணம். சூரியங்கிறது வளர்ச்சி, புதன்கிறது இன்டர்வியூ. எனக்கு நான் ஏற்கனவே நான் ரொம்ப நாளாக வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கேட்ரிங் படிச்சிருக்கேன், எனக்கு அப்ராடே கிடைக்கல, எனக்கு லைஃப்பில் வளர்ச்சின்னு ஒன்று இருக்கா, நான் பிரம்மாண்டமாக வர முடியுமா? அவர் கேட்குறதுக்கு அப்புறம் இப்படி தான் கேள்வி. சூரியன் தான் வளர்ச்சி, ராகு தான் பிரம்மாண்டம், புதன்கிறது நேர்முக தேர்வு, புதன் தான் இன்டர்வியூ. ஸோ இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என் லைஃப்பில் வளர்ச்சி இருக்கா இல்லையா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள். அப்போ ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு அப்போ அன்றைக்கி இது சொல்லும்போது என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் கூட இருக்கார், அந்த பாதசாரம் போட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அப்போ சொல்கிறேன், நான் சார் இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு இடம் போகணும். பொதுவாக குளம், கோத்திரம் அப்படின்னா சூரியன் தான். ஏன்னா சூரியன்லேருந்து வந்ததே எல்லா பிளானட்டும், அதனால சூரியனுடைய விட கொண்டே அஞ்சாம் இடமாக வச்சான். மேசம் ஒன்று, ரிஷபம் ரெண்டு, மிதனம் மூணு, கடக நாலு, சிம்மம் அஞ்சு வச்சான். சூரியன் தான் குளம், சூரியன் தான் கோத்திரம், சூரியன் தான் தகப்பனார் வழி, பித்ருக்காரகன் அவருக்கு பேர். கரெக்டாக அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆளோட இணைஞ்சு செயல்படுறது புதன். ஒருத்தர் பார்த்தானே, சார் வணக்கம், சார் நமஸ்காரம், கை கொடுக்குறோமா? கை கொடுக்குறோம் சார், குட் மார்னிங், கை கொடுக்குறோம். புதன் தான் கை, புதன் தான். நீங்கள் கூட்டுறவு டிபார்ட்மெண்ட் பாருங்கள், ரெண்டு கை இணைஞ்ச மாதிரி தான் சிம்பிள் இருக்கும். ஒரு மனுஷன் இணைஞ்சா தான் வாழ முடியும். யார் இங்கே வாழாத, நீ வேறு ஊர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் இல்லை. இறைவன் ஒரு நொடி கூப்பிட்டா நம்ம மேலே போய்தான் ஆகணும். எல்லாரோடையும் இணைந்து செயல்படுறதான் மனித வாழ்வு, ரைட்டா? அப்போ புதன் தான் இணைந்து செயல்படுதல், புதன் தான் நேர்முக தேர்வு, புதன் தான் இன்டர்வியூக்கான கிரகம், புதன் தான் முயற்சிக்கான கிரகம்,
புதன் தேர்வுக்கான கிரகம். ஸோ இதில் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அவருடைய புதன் பாஸ்போர்ட்டு, புதன் விசா, ஸ்டாம்பிங் பண்ணுறாங்கள அதெல்லாம் புதன் தான். ராகுங்கிறது நாடு கடத்தப்படுதல். ஸோ இதில் அந்த நட்சத்திரங்கள் அவருக்கு கிரகமே இல்லை. சார் ரெண்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. என்ன கோயில் சார்னார்? திரு ஈங்கோய் மலை, மரகதா சலேஸ்வரர். அதாவது முசிறி பக்கத்தில், நீங்கள் திருச்சியிலேருந்து முசிறி வர்ற சாலையில் திரு ஈங்கோய் மலை, காலையில் புதந்த மரகதம், புதந்த மரகதம். இவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் நீர் வீட்டில் இருக்குது. சாரி, புதன் நீர் வீட்டில் இல்லை, புதன் லக்கணப்படி நாலாம் இடத்துல இருக்குது அவங்க ஜாதகத்தில். அதையும் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ மரகதா சல ஈஸ்வரர், ரைட்டா, திரு ஈங்கோய் மலை, அங்கே போய் காலையில் அவரை தரிசனம், தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக அப்படியே வண்டி எடுத்து நேராக திண்டிவனம். திண்டிவனம் வந்து, திண்டிவனத்துக்கு பக்கத்தில் தாதாபுரம், பெரிய தாதான்னு சொல்கிறாங்கள்ல அந்த தாதா, தாதாபுரம்ங்கிற ஊரில் ரவிகுல மாணிக்க ஈஸ்வரர், ரவிகுல மாணிக்க ஈஸ்வரர். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஃபுல்லாக, அஞ்சாம் இடம் தான் குளம் போத்திரம்ட்டேன், சூரியன் தான் ரவின்னு சொல்லிட்டேன், ராகு தான் மாணிக்கம்ட்டேன், சூரிய ராகு தான் மாணிக்கம். அப்போ ரவிகுல மாணிக்க ஈஸ்வரர், அதுபோக காலையில் மரகதா சலேஸ்வரர். ஏன்னா இவருடைய இந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் பிளானட்டே இல்லை. சூரியனுடைய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை. இது வரைக்கும் நான் எந்த மீடியாலையும் சொல்லலை. சாரம் தராத கிரகங்கள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, கேட்டுங்களாப்பா, சாரமே தராத கிரகம் அப்படின்னு. அந்த கிரகத்துக்கு பரிகாரம் தேடும் பொழுது ஜாதகர் வெற்றி கொள்கிறார். அப்போ சூரியனுடைய கரகத்தமும் அவருக்கு வேலை செய்யாது, புதனோட விஷயமும் அவருக்கு வேலை செய்யாது, ராகுவனுடைய விஷயமும் வேலை செய்யாது. இதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒன்று புதன்கிழமை காலையில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரே நாளில் வழிபாடு. காலையில் திரு ஈங்கோய் மலை, மரகதா சிலேஸ்வரரை கும்பிட்டுட்டு அப்படியே கார் எடுத்து நேரம் திண்டிவனம் போங்க. சாயந்தரம் ரவிகுல மாணிக்க ஈஸ்வரர், அல்லது காலை அங்கே ரவிகுல மாணிக்க ஈஸ்வரரை காலையில் பார்த்துட்டு இங்கே சாயந்தரம் மாற்றி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு வாங்க, கரெக்டாக 90 டேஸில் அப்ராடு போவீங்க, போங்க. ஓ, வெளிநாடு போகிறதுக்கு எளிய பரிகாரம் அவருக்கு, இந்த அவருக்கு வெளிநாடு கேட்டதுனால. ஸோ இது மாதிரி சொல்லி நிறையா நடந்திருக்கு. இது வரைக்கும் நான் மீடியாலே சொல்லலை, இதுதான் முதல் முதல்ல சொல்கிறேன். இந்த மாதிரி சாரம் தராத கிரகங்கள்னு ஏற்கனவே என்னுடைய சேனலில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் வித்தியாசமாகலாம் சொல்லியிருக்கேன். இந்த கோயில் எங்கே தேடுறீங்கன்னு கேட்குறாரு அவர். அப்போ நானே கேட்கணும்னு நினைச்சேன், இந்த பேரில் இப்போ தான் நாங்கள் கேள்வியே போடுறோம். அதாவது அது அந்த ஜாதகத்தில், அங்கே அவர் ஜாதகத்தில் சூரியனே போய் சனியோட வீட்டில் இருந்தது, கரெக்டுங்களா? சனி தான் வனம், வனவாசம் போகிறது சனி. அப்போ அது அது பாருங்கள், திண்டி வனம்னு எடுத்து இவ்வளோ லொக்கேஷன் எடுத்து நான் அதை பேசியிருக்கேன். அது நான் அவர் சொல்லி, இப்போ அவருக்கு அப்ராடில் இருக்கார், அவர் யூகேயில் இருக்கார் அவர்.